ஆக்சுவலாக கேட்டு வாங்க, கை தட்டுங்க ப்ளீஸ், ப்ளீஸ் கை தட்டுங்க, ப்ளீஸ் கை தட்டுங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்து இப்படியும் ஏறலாம் அப்படியும் ஏறலாம், பட் அப்படி வந்து மேலே ஏறும் போது அவங்க எல்லாம் ஆசைப்படுறது ஒன்றே ஒன்று தான், ஒரு படி வாழ்க்கை மேலே பெருகும் போல நிறைய பேர் நம்மளுக்கு பாராட்டுவாங்கன்னு ஒரு சின்ன ஆசை தான், கை தட்டுங்களேன். ஏன்னா நீங்கள் இப்படி கை தட்டி தான் நிறைய பேரை வந்து மேலே ஏற்றணும். ஆக்சுவலி மேம் அழகாக ஒரு செஷன் எப்படின்னா வந்து சின்ன வயசில் வந்து ஹாஸ்பிட்டல்லே போக மாட்டோம், பட் ஹாஸ்பிட்டல் போனாலும் வலிக்கிற மாதிரி வலிக்காத மாதிரி ஊசி போடுற டாக்டர் தான் பார்க்கணும்னு, அவ்வளோ அழகாக வலிக்காத ஊசி போடுற மாதிரி நம்ம எல்லாருக்குமே அவ்வளோ அழகான நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கே நாங்களும் வந்து அதே மாதிரிலாம், அதாவது சரி ஓகே இன்ட்ரெஸ்ட் வந்து ஆரம்பிச்சிடறேன். காஸ்டிங் டைரக்டர்ஸ், ரியாலிட்டி ஷோ ஆர்கனைசர் அதெல்லாம் ஓகே தான், பட் ஒரிஜினல் ப்ரொஃபைல் என்னன்னா எல்லோருக்கும் நிழல் உண்டு, என் நிழலுக்கு உயிர் உண்டு, உங்கள் முன்னாடி நிற்கிறது அருணன் அரவிந்த். நாம் எல்லாரும் ஸோ சிங்கிளாக பிறவங்க எல்லாருமே வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொன்னால், நான் பிறக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த மொதல் கிஃப்ட் இவன் தான். ஸோ வந்து ஹாப்பி பர்த்டே பாடும் போது இவனுக்கும் சேர்த்து தான் நாங்களும் சேர்த்து பாடிட்டு இருக்கோம். அண்ட் என்ன அப்படின்னா ப்ரொஃபைல் படித்தாங்க இல்லையா, அது ஒரிஜினல் ப்ரொஃபைல் கிடையாது. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வித் 26 அரியர்ஸ் ஆன் கேம்பஸ் இருக்கு. காலேஜுக்கு வரும்போது மேடம் நாங்களும் போகலாமான்னு கேட்டவங்களாம் வெக்கமே கிடையாதுடா, நீங்களாம் உருப்பிடுவீங்களான்னு கேட்ட ரெண்டு பசங்க தான். ஸோ அதுதான் யதார்த்தம், ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது எல்லாமே லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது தான், பட் யதார்த்தங்கிறது நாம் யார் அதுதான். ஸோ நான் எங்களோட யதார்த்தம் கேண்டிட் போஸ் சொன்னேன் இல்லை ப்ரோ, கண்ணை செஞ்சுட்டேன் எடுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் அந்த இந்த இதுல மீட்டிங்ல கூட ஒரு லோகோ ஒன்று வந்திருக்கும். ஸோ நானும் அவர்களும் பார்த்துட்டு பேசிட்டு சிரிக்கிற மாதிரி நினைப்போம், இப்போ எங்க போனாலும் போட்டோகிராஃபர்ஸ் கூட்டு போவீங்களா, அவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபெக்டா இருக்குன்னு அது பேசும்போது எத்தனை கண்ண செம்பி புள்ளி, நானும் இப்படி இருந்துருப்பேன், பட் எப்பவுமே போற மீட்டிங்லாம் அழகாய். ஸோ அதனாலதான் அவளுக்கு கிடைச்ச அழகான லோகோ தான் அந்த இதுல வந்திருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா வந்து லைஃப்ல நாங்களும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு காலேஜ்ல இருந்து வெளில வரும்போது தஞ்சாவூர்ல கல்யாண சுந்தரம் மேல்நிலை பள்ளியில ஸ்டேட் போர்டில் படித்த ரெண்டு, அப்பயுமே ஃபெயில் ஆனவங்களா எந்திரி அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்து எத்தனை சப்ஜெக்ட்னு கேட்போம், ஏன்னா வந்து ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயிலாக நம்ம நாலு சப்ஜெக்ட்லேயே ஃபெயிலாக இருப்போம். ஸோ எங்க அம்மா இவனோ நினைச்சிருப்பாங்க கூட ஒருத்தன் இருக்கா அவன் சேர்ந்து உருட்டுருவானு, பட் நான் உருட்டாம போனா அதுக்கும் காரணம் வந்து உன்ன சொல்ல மாட்டேன்டா, ஏன்னா எனக்கு இன்ஜினியரிங்ல 9 எக்ஸாம் எழுதி கொடுத்துருக்கான். ஸோ பேசிக் திங்ல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சாரும் இருக்காங்க, ஸோ அப்படியே மேலோட்டமாக போகலாம். அஜித் சார் ஃபேன்ஸ் இருந்தால் கை தட்டுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், ஏன்னா மேம் நம்ம தூங்கிடலாமான்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, தயிர் சார் வேறு சாப்பிட முடிக்கீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே இந்த சமுதாயத்துக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் ஒன்று கொடுங்களேன், இந்த மீட்டிங் நடக்குது இந்த கோட்டர் ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுங்க. இது எதுக்குன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் இருக்கா சார், சார் நீங்கள் சார் 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 இது ஜஸ்ட் ஆடியன்ஸ் சார், சாரி சார் ஸ்டாண்டிங் ஒவேஷன் கை தட்டு வருவா. ஏ கம் ஆன், ஏ கம் ஆன், ஏ கம் ஆன், உட்காருங்க உங்களுக்கு ஏன் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில இன்னைக்கு வந்து இதை நீ பண்ணலையா இதை நீ பண்ணாமே எப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஏன்னு கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பட் இதை பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு இங்க ஆட்கள் கம்மி. இப்படி பண்ணியிருந்துருக்கலாமே அப்படி பண்ணியிருந்துருக்கலாமேன்னு, பட் என்னடா பண்ணணும்னு கேட்டா அதை அவங்க சொல்ல தெரியாது. ஸோ அதனால சொல்றேன், ஒரு சண்டேல வீட்டுல அம்மா நாலேஜ் சமைச்சிருப்பாங்க, அது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு கிடைக்கும், இங்க போனா நம்ம ஒரு விஷயத்த கத்துப்போம்னு சொல்லிட்டு உட்காந்துருந்து உட்காந்து இல்லாம ஒரு இடத்துக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துருந்து உட்காந்துருங்க பாத்தீங்களா, நீங்களே ஜோரா ஒரு கைத்தல் கொடுத்துக்கலாம். எத்தனை இன்ஜினியர்ஸ் இருக்கீங்க? சோ சார் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், சோ சோ சார் சரி இன்ஜினியரிங் படிக்க சொல்லி உங்களுக்கு யாராச்சும் சொல்லியிருப்பாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாம் இருக்குதா, வச்சுக்கீங்க வச்சுக்கீங்க வச்சுக்கேன். சரி ஓகே, வாழ்க்கையில ஒரு சந்தோஷங்கிறது எங்க கிடைக்கும் நினைக்க டக்கு டக்கு நீங்க மைக்லாம் கொடுத்து சொல்லுங்க அப்படிலாம் கெஞ்சதே கிடையாது, நமக்கு ஒண்ணு வேணும்னா நாம தான் டக்குன்னு கேட்கணும், எனக்கு இதுதான் சந்தோஷம் வாழ்க்கையில எது எது கிடைச்சா டக்குன்னு சொல்லுங்க மைக்லாம் வேணாம். சோரி சோரி வெரி குட், ஜோரா அந்த ரெண்டு குழந்தைகளை கை தட்டி கொடுங்க. அடுத்து என்னோட சந்தோஷம் இங்கதான் இருக்கு அப்படின்னு வேற எதுவும் கேர்ள் ஃப்ரெண்டா பசங்களோட ஊசுறது, அடுத்து அடுத்து லைஃப்ல ஒரு கட்டம் தூங்குறது, ஓகே லைஃப்ல ஒரு கட்டம் இதுதான் என்னோட ஹாப்பினஸ், நான் இதை நோக்கி தான் பயணிக்கிறேன் நினைக்கிற விஷயம்
தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா வாயில இருந்து ஒரு வார்த்தைகள் மட்டும் வரணும். என்னவோ ஆகணும், எனக்கு என்ன ஒரு வீடு, ரெண்டு சின்ன வீடு சார், ரெண்டு மூணு நாலு பங்களா, அந்த மாதிரி ஆசைகள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கா, ஒரு கனவு ஒண்ணு, ஒரு ரெண்டு பேர் சொல்லுங்க. ஒரு பிரசன்ன ஒரு பங்களானா என் சொன்ன கனவு சந்தோஷம் ஆயிடும் இல்லையா? ரொம்ப நம்மள மாதிரி இப்ப டவுன் டு எர்த் பர்சன் பண்றேன், கொடுத்துல கூட அவங்க சந்தோஷமா இருப்பான் போல. பட் இங்க நான் இன்னைக்கு சொல்றேம்மா, தயவு செஞ்சு அதை தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. 26 அறிவிச்ச போய் எங்க காலேஜ்ல எங்களை கூப்பிட்டு நீ உருப்பிடவே மாட்டேன், உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் ஆல் டிக்கெட்டே அடிஷனல் சீட் வச்சிருந்தேன், இந்த எக்ஸாம் எல்லாம் அடிஷனல் சீட் இல்லையா, அப்படி வச்சிருந்தோம். இன்னைக்கு ஒரு ஆஃப்டர் ஒரு 4 இயர்ஸ் எங்க காலேஜ்ல கெஸ்டா கூப்பிடுறாங்க, வாங்க இந்த ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் தடுமாறுறாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. இது நான் என்னோட பெருமைக்காக சொல்லல, ஒரு நாள் நீங்க ஃபெயில் ஆகலாம், பட் அடுத்த நாள் உடச்சிங்கன்னா பாசம் ஆவீங்க, அதுக்காக பாஸ் ஆகிட்டே இருக்க மாட்டீங்க, திருப்பியும் ஏறி ஏறி இறங்கி இறங்கி தான் போயிட்டே இருக்கும். பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஏறுறோமா இறங்குறோமாங்கிற காமன் சென்ஸ் நமக்கு இருக்கணும், ஓகேயா? எல்லாரும் கை தட்டுறாங்க நம்மள பெருமையா பேசுறாங்கன்னு கிடையாது, இன்னைக்கு கை தட்டினா கலாய்க்கிறாங்கன்னு அர்த்தம். மீம்ஸ் எல்லாம் போடுறாங்களே பாப்புலாரிட்டி கொடுக்கறதுக்கா, கலாய்க்கிறதுக்கு. இன்னைக்கு ஒருத்தவங்க சந்தோஷம் எதுல அடங்கியிருக்கு தெரியுமா? எதுல? அடுத்தவங்களை கலாய்க்கிறதுல. ஒரு காலத்துல அதான் இருந்துச்சா? சரி ஓகே, கோபிநாதன் சொன்ன வார்த்தை தான் சொல்றேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுல என்ன செஞ்சிருமா வைப்பாங்க, இருக்கிறதுல எது பெரிய கெட்ட பழக்கம் சொல்லுங்க, ஓப்பனா பேசுங்க, பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் அடல் சொல்லிதான். இருக்கிறதுலே கெட்ட பழக்கம் ஒரு 3 விஷயம் சொல்லுங்க. இல்லமா? ஆ சரி ஓகே, வந்துருச்சு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு கைத்தறல கொடுங்க, அப்பதான் எனக்கும் வரும் சொல்லி அதை சொல்லுவாங்க. இருக்கிறதுலயே கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயம், தண்ணி தம்மு பொண்ணு, அவருக்கு ஒரு கைத்தறல் கொடுங்க, அட்லீஸ்ட் ஒரு ஆன்சர் சொன்னாலயா. பட் நான் சொல்லட்டா, இருக்கிறதுலயே பெரிய கெட்ட பழக்கம் அடுத்தவங்களை ஏமாத்துறது, அப்பா அம்மா கிட்ட பொய் சொல்றது, கூட இருக்கிறவனுக்கு குளிப்பு வைக்கிறது, சுயநலமா இருக்குது, சோம்பேறித்தனமா இருக்குது, தண்ணி தம்முங்கிறது அவன் பர்சனல், ஓகே? அது உங்களை மட்டும்தான் பாதிக்கும், நீங்க ஒரு பொய் சொன்னீங்கன்னா அடுத்தவனை பாதிக்கும், அம்மா அப்பா ஏமாத்துறீங்கன்னா குடும்பத்தையே பாதிக்கும், சுயநலமா இருந்தீங்கன்னா ஹோல் சொசைட்டியுமே பாதிக்கும். இப்ப புரிஞ்சுக்கிறீங்களா? இங்க எல்லாருமே சொல்லி கொடுக்குற சில விஷயங்களை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா தண்ணி அடிச்சா கெட்டப்பேன், என்ன கெட்டப்பேன், அவன் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண, வீட்டுல வந்து அடிச்சா யாருமே தெரியாது. ஆனா பொய் சொல்லி பாருங்க, ஒரு காலத்துல ஊர்ல பொய் சொல்லாதன்னு சொன்ன குடும்பம் தான் நம்ம குடும்பம் தான். இன்னைக்கு இந்த சமுதாயத்துல பொய் சொல்லாம வாழ்ந்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்து வச்சுட்டு இருக்கோம். ஸ்கூலுக்கு குழந்தைங்களை அனுப்பும் போதே நீ அவங்க கூட சேராத கெட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒழுங்கா உங்க பிள்ளைல எதாவது எதார்த்தம் என்னன்னா, வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் அழகான விஷயம் நினைச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் குறைச்சிக்கிட்டே இருக்கும். இங்க நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்ல வந்தது, இதெல்லாம் பண்ணா ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி எல்லா பெரியவங்களும் ஜெயிச்சவங்க சொல்லிட்டாங்க, நான் குழந்தை பசங்க தான், ஓகே? நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தது ஜெயிச்சிருவீங்க, ஆனா ஜெயிச்சிச்சுன்னா என்ன தெரியுமா அர்த்தம், இவ்வளவு இவங்க எல்லாம் சொன்ன விஷயங்கள்லாம் வாங்கி நீங்க கோல்டு மெடல் வாங்கி கழுத்துல போடும் போது அதை சொன்ன டிப்ஸ் எல்லாம் கேட்டு நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இன்னைக்கு இங்க இருந்து வெளில போனோம் நீங்க எல்லாம் ஜெயிச்சிருவீங்க, நாளைக்கு அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கோல்டு மெடல் வாங்குவீங்க. அந்த கோல்டு மெடல் கழுத்துல போடும் போது உங்களுக்காக கை தட்டத்துக்கு ஒரு 10 நல்லவங்களை நீங்க சம்பாதிச்சு வைக்கணும்னு வச்சுங்களேன், அந்த கோல்டு மெடலுக்கு வேல்யூவே கிடையாது, புரியுதா உங்களுக்கு? இப்ப வாழ்க்கையில காசு பணம்லாம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நிறைய மனுஷங்களை சம்பாதிக்கணும். கேம்பஸ்ல போயிடு, கேம்பஸ்ல போயிடு, கேம்பஸ்ல நல்ல வேலை கிடைச்சி போயிடு போயிடுங்கிறீங்களே, நல்ல வேலை கிடைச்சி நீங்க எங்க போக போறீங்க? சொசைட்டிக்குள்ள. நல்ல வேலைக்கு போகணும், நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த சொசைட்டி இப்ப நல்லா இருக்குதா? இருக்குதா? 10 கோடி ரூபா பணம் கொடுக்குறேன், டெரரிஸ்ட் இருக்கிற ஒரு பங்களாக்குள்ள உங்களுக்கு ஒரு வீடு வாங்கி நீங்க வச்சு சந்தோஷமா இருந்துருவீங்களா? ஸோ இடம் பொருள் ஏவல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எங்க போறோம், யார் கூட இருக்கிறோம், யாரோட பழகுறோம்னு சில பேசிக் விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. இங்க எல்லாருமே சக்சஸ் 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 சக்சஸ்னு ஒரு இடத்துக்கு போறோம், பட் போய் நிக்கிற இடம் சரியான இடமா இருக்கணும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, பெரிய அவங்க இருக்காங்க, பட் மீடியால இப்போதைக்கு எங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோஆர்டினேட்டர்ஸ் தாமா, ஓகே? திறமைன்னு ஒண்ணு இருந்து அந்த திறமைக்கு அடையாளமும்
அந்த முகத்துக்கு ஒரு முகவரியும் ஒருத்தனுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கான மேடையும் அந்த முகத்துக்கு முகவரியும் கொடுக்குற கோஆர்டினேட்டர்ஸ் தான் நாங்கள். 13 ஷோஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கலக்க போது யாரும் சூப்பர் சிங்கர்லாம் பார்ப்பீங்களா? ஓகே, டாப் 10th, அந்த 10th பர்சன் சொல்லுங்க. இந்த வாட்டி சூசன் சூப்பர் சிங்கர்ல வந்தார் யார்? ஒரு பர்சன். 4 பேர் தெரியும் இல்லையா? தெரியும். சரி, உங்க இதுலயே சொல்றேன். ரீசெண்டாக வந்து நேஷனல் ஆண்டம் நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ ரொம்ப எதார்த்தம் வச்சு தேட்டரில் கூட பார்க்குறோம் எல்லாம். ஓகே, ரீசெண்டாக ஒரு நேஷனல் ஆண்டம் பார்க்கும்போது அப்படியே கண் கலங்கிச்சு, புல் அரிச்சிச்சு. பேர்லாம் சொல்ல வேண்டாம், யாருக்கும் அது ஒரு ஐடியா இருக்காது. ரொம்ப ரீசெண்டாக ஒரு 10 நாளைக்கு மட்டும் அந்த நேஷனல் ஆண்டம் அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படியே நம்மளாம் புல் அரிச்சிச்சு. கை தூக்குங்க. தெரிஞ்சாங்க யாருக்கு இது நடந்துச்சுன்னு தெரியுமா? சரி, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆ, சரி, ஓகே, நான் நேமே சொல்கிறேன். ஹீமா தாஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே, ஓகே, ஃபைன். ரொம்ப பெருமையா இருக்கு, 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, இப்ப கேக்குறேன், அஜித் சார் ஃபேன்ஸ் கை தட்டுங்க. விஜய் சார் ஃபேன்ஸ் கை தட்டுங்க. நரசிம்மன் ஃபேன்ஸ் கை தட்டுங்க. 17 பேரு குழந்தைங்க போயிட்டு இருந்த பஸ் ஏடிக்குள்ள கவுந்துருச்சு, 15 குழந்தைங்களை காப்பாத்திட்டாரு, 14th குழந்தைய காப்பாத்தும் போது நரசிம்மன் செத்து போயிட்டாரு. நரசிம்மன் நமக்கு தெரியாது. ஓகேயா? ஓகே, கவிதா ஃபேன்ஸ் கை தட்டுங்க. ஓகே, சரவணன் சார் ஃபேன்ஸ் கை தட்டுங்க. டேங்கர்ல இங்கிருந்து புதுக்கோட்டை பையன் தான், நமக்காக போராடிட்டு மிலிட்ரியில் இருக்கிற ஒரு டேங்கர்ல கேஸ் கசிஞ்சு உள்ள மூச்சு திறந்த செத்து போனாரு, நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ கேட்குறேன் அகேன், தோனி சார் ஃபேன்ஸ் கை தட்டுங்க. வருது பார்த்தீங்களா? தெரியல, என்ன சொல்ல வரனே தெரியல அவங்களுக்கு. ஏன் அகேன் அகேன் சொல்றேன்னா, சமுதாயத்தில் சகஜமான விஷயமும் யதார்த்தமான விஷயங்களும் உங்களை சுற்றி இருக்கு. அதெல்லாம் கண் தொடர்ந்து பார்த்தா தான் மற்ற எல்லா விஷயமும் கைக்குள்ள அடங்கும். சரவணன் தெரியல, நரசிம்மன் தெரியல, ஏன்னா இதெல்லாம் கடந்து போகிற டெய்லி விஷயம். இப்போ ரீசெண்டாக ஒரு 17 பேர் ஆச்சு, நான் பாலிட்டிக்ஸ் அதெல்லாம் பேசல, இது எல்லாம் உங்களை சுற்றி இருக்க சமூகம். இதுலெல்லாம் நீங்கள் வந்து கேர்டேக் பண்ணாதான் நீங்கள் ஜெயிச்சு மேடில் ஏறும் போது உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஆமாம், இவ்வளோ பெரிய போட்டி மிக்க சமூகத்தில் ஜெயிச்சிருக்கோம்னு. இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் ஜெயிச்சது வேஸ்ட்டு. ஓகே, ஸோ அதுதான் நானும் சொல்ல வரேன். டெய்லி இன்னைக்கு பேப்பர் படிச்சவங்க கை தூக்குங்க. உண்மையா இருக்கணும், சும்மா சாரி மேடம் நீங்க கை தூக்கிங்க. அந்த பொண்ணு கைத்தறல் கொடுங்க. அவன் ஏன் படிக்கிறது இல்ல? ஏன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் அன்றாட அப்டேட்ஸ் கிடைச்சிருது இல்லையா? இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல வந்திருக்குமே காலங்காத்தால. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு உண்மையான இந்தியனா இருந்தா ஷேர் பண்ணுங்க, நீங்க வாழ்க்கையில முன்னேறிடலாம். இதெல்லாம் நீ ஷேர் பண்ணலாம், ரத்தம் கைக்கு செத்து விடலாம் மெசேஜ் வருது இப்போ. ஆமா, இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட ஒரு மூணு இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஒரு மெசேஜ் சொல்லுங்க. காலைல என்ன அப்படியே வாட்ஸ்அப்ல நீங்க படிச்சீங்க? சமூகம் எப்படி இருக்கு அதை கத்துக்கிறதுக்கு அந்த அதையும் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். மேடையில் இப்ப நான் நின்னுகிட்டு எல்லாரும் குப்பையை டஸ்ட்பின்ல தான் போடணும் அப்படின்னு சொன்னா போட்டுருவீங்களா? என்ன பண்ணும்? முதல்ல நான் இறங்கி டஸ்ட்பின்ல குப்பையை போடணும், அதுக்கப்புறம் உங்க கையை பிடிச்சி எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போட வைக்கணும். ஓகே, இன்னைக்கு குழந்தைங்கலாம் நீங்க கால் மேல கால் போட்டு அதான் சொல்லிட்டீங்க. நீ இப்ப கிளாஸுக்கு போய் ஒழுங்கா படிக்கணும், நீ 3rd கிளாஸ்லயே கோல்டு மெடல் வாங்கிடணும், நீ 10th படிக்கும் போதே வந்து கேம்பஸ்ல பிளேஸ் ஆகணுங்கிற ரேஞ்சுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல நம்ம தள்ளிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஜென்ரேஷன். ஓகே, ஏன்னா நான் தஞ்சாவூர்ல இருந்து நார்மலா ஒரு ஃபேமிலி தான் வந்தேன், எங்க வீட்டுலாம் ரொம்ப ஸ்லோவா தான் எங்களை வளர்த்தாங்க. நான் இப்போ பொண்ணு பாக்குறாங்க, அந்த பொண்ணு எங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு உனக்கு ஒரு வீடு இருக்கு உனக்கு ஒரு வீடு இருக்கான்னு கேக்குது. எப்படி ரெண்டு வீடு சென்னையில நாங்க வாங்க முடியும்? ஒரு வீட்டுக்கே முக்கிய வீடு உட்காந்துக்கிறோம். சோ அவ்வளவு தூரத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இங்க நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? சோ எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், லைஃப்ல யதார்த்தமா இருக்கிறது தான் அழகே தவிர வாழ்க்கையில அழகா வாழணும். ஓகே, இங்க சந்தோஷங்கிறது எதுல தெரியுமா கிடைக்குது? எதுல கிடைக்குது சொல்லுங்க. சும்மா பரவாயில்ல பாப்போம், ஹீமா தாஸ் தெரிஞ்சுக்கும் போது தானே சந்தோஷங்கிறது எதுல மாதிரி இருக்குது? தெரியுமா? என்னோட கூட படிச்ச பையன், 4 பையன் கேம்பஸ்ல பிளேஸ் ஆகி அவன் போயிட்டான் வேலைக்கு. பட் போயிட்டு இருந்த சமயத்துல ஐயோ நம்ம ஃப்ரெண்டு அரியர் வச்சிருக்கான், இது கஷ்டம், அவனும் நம்ம கம்பெனில வேணும்னா அவனுக்கு அரியர் கிளியர் பண்ணுவான்னு சொல்லிட்டு எல்லாம் லாஸ் ஆஃப் பேல
அஞ்சஞ்சு எக்ஸாமுக்கு ஒரு அஞ்சாறு பேர் வந்து எங்களுக்கு அதே ரூம்ல உட்காந்து சொல்லி கொடுத்தது ஒன்றும் இல்லை அஞ்சனி ஒன்றும் இல்லடா சப்பமாட்டான்னு சொல்லிட்டு ஒரே செமஸ்டர்ல எல்லா பேப்பருமே கிளியர் போனோம். எங்கள் அம்மா கான்வென்சேஷன் வந்து கீழே உட்காந்தப்ப எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ பெருமை, என் புள்ள 4 வருஷம் கஷ்டப்பட்டு இன்ஜினியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்கிறேன், அந்த அஞ்சு பேருக்கும் கைத்தறல் கொடுங்களேன். ஏன்னா சந்தோஷங்களுக்கு யதார்த்தத்தில் தான் இருக்கு. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லைம்மா, இங்கே வந்து நான் எகெயின் பாசிட்டிவ் தாட்ஸ் நீங்களாம் வந்து இந்த பாசிட்டிவிட்டி இந்த மேம் படித்தவங்க நிறையா சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் எதார்த்தம் இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் லேர்ன் ப்ராசஸ் கிடையாது. ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் படிக்க 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 பெரிய ஆகிட மாட்டீங்க, அதை எடுத்துட்டு வந்து வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, நீங்கள் மேம் கொடுத்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நீங்களாம் வாங்கிட்டு போயிட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு டெய்லி உட்காந்து வாட் இஸ் இன்டெகிரிட்டி, வாட் இஸ் பாசிட்டிவ்னஸ், வாட் இஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட், வாட் இஸ் இன்ட்ரோவர்ட் தானே மேம் அது. அந்த நீங்கள் படிக்க படிக்க பாசிட்டிவ் ஆக மாட்டீங்க. அவங்க சொன்னது என்ன ஆராயணும், 4 பேர்ட்ட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே லைஃப் இஸ் நாட் அபவுட் லேர்னிங், லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஐயோ சமயம் இருந்துச்சு டைமிங்ல யார் சொன்னது, லைஃப் இஸ் ஆல் அபவுட் லிவிங், வாழ்க்கையை வாழ்றது தான் அழகே தவிர வாழ்க்கையை தெரியிட்டே போயிட்டு. சரி ஓகே, 3 விஷயம் கேட்குறமா. ஓகே, இது எல்லாமே நீங்கள் சொல்லி ஆகணும். இதில் வந்து ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சன், எல்லாருக்கும் மார்க் உண்டு. ஓகே, 3 wealthiest persons இந்த உலகத்துல சொல்லுங்க யார் யாரு? யாருமா யாரு? எனக்கு கேட்டது சொல்லு, சொல்லுமா வரலையா ஆன்சர்? பவுன்ஸ் வச்சிருக்காங்க, நீ பின்னாடி போய் பார்த்தா பேசுறவங்க பேர் எழுதுறா. ஓகே, மிஸ்யூஸ் ஜெயிச்ச 3 பேர் சொல்லுங்க. சுஷ்மிதா சென், அப்புறம் ஐஸ்வர் ராய், ஓகே ராணி முகர்ஜியா, நோபல் பிரைஸ் பிசிக்ஸ்க்காக ஜெயிச்ச ஒரு 3 பேர் சொல்லுங்க. எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, சிவி ராமன் சார், அப்புறம் அழகான விஷயம் இதுக்கப்புறம் தான் இருக்கு, இது என் இவன் தான் சொன்னான். உங்க வாழ்க்கையில அழகு சேர்த்த 3 டீச்சர்ஸோட பேர் சொல்லுங்க. அப்புறம் ஓகே இல்லை, சொல்லும் போதே ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? ஓகே, நம்ம வாழ்க்கையை கஷ்டமான டைம்ல ஹெல்ப் பண்ண 3 நண்பர்கள் நம்ம நேம் சொல்லுங்க. யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல உங்க ஃப்ரெண்ட் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு தெரியும் சொல்லுங்க. ஸோ இது ஒரு அழகான மெசேஜ் தான் ஆக்சுவலி. அது என்ன தெரியுமா அழகு இருக்கு, சாதனையாளர்கள் நம்ம 1000 பேரை சொல்லலாம், பட் இன்னைக்கு பேசியிருந்த மாதிரி அடுத்த சாதனையாளர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களை மறந்துடுவோம். பட் நம்ம லைஃப்ல நமக்கு இம்பாக்ட் கொடுத்த ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் நிதர்சனமான அழகு. அவங்களுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்களா, அவங்க லைஃப் கலர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே சக்ஸஸ் ஆகிறது மேட்டரே கிடையாது. ஜெயிச்சதுக்கப்புறம் அகைன் சொன்ன மாதிரி ஜெயிச்ச நம்ம கூட இருந்த தோழர்களும் நம்ம கூட இருந்த நட்புகளும் நம்ம கதை உற்சாகமாக ஆகும்போது தான் அந்த ஜெயிச்சதுக்கான முழு அர்த்தமே இருக்கு. இங்கே வாழ்க்கையை வாழ்றதை முதல்ல கற்றுங்க, ஏன்னா சமுதாயம் ரொம்ப மாறிடுச்சு. முன்னாடி நான் 2006ல் இன்ஜினியரிங் முடிக்கும்போது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிடையாது. ஓகே, அன்னைக்கு வந்து வெளில வந்து ஒரு வாய்ப்பு வேலை வாங்கணும் இங்கேருந்து யாராச்சும் கேட்கணும்னு சொன்னால் என்னோட மார்க்ஷீட் வச்சு என்னால் கேட்க முடியாது. ஓகே, ஏறி ஏறி தான் கம்பெனி ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு உட்காந்த இடத்துல வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லையும் ஃபேஸ்புக் குரூப்லையும் எல்லாமே உங்களுக்கு வந்தது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் உலகம் உங்கள் கைக்குள்ளே இருக்கு, நம்ம அதை மட்டுமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எத்தனை பொண்ணுங்க உங்க இன்ஸ்டாலையும் உங்க உங்க ஃபேஸ்புக்லையும் உங்களுடைய போட்டோ போடுறீங்க சொல்லுங்க பாப்போம். உண்மையை ஒத்துக்கணும், என்னுடைய போட்டோ தான் என்னோட இன்ஸ்டால ப்ரொஃபைல் டிபியா இருக்குன்னு. ஏன் உங்களோட ஒரிஜினாலிட்டிங்கிறது உங்களுடைய முகம் தானே, ஏன் ஏன் எவ்வளவு பயப்படுறீங்க? அவங்களுடைய லைஃப்ல அடுத்து ஜெயிச்சது ஒரு இப்படிமா சந்தோஷம் கிடைக்கும். நான் தான் ஓகே மேம் சொன்னாங்க ஜிராஃபி தான் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எங்களை போது சொன்னாங்களோ மனுஷங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் சமயம் பயம் வந்துச்சு. நம்மளுடைய முகம் தான் நம்ம அடையாளம். அண்ட் இன்ஸ்டால ரொம்ப கேவலமான விஷயம், மை ஸ்லிப்பர் சைஸ் 9, மை அங்கிள் கால் மீ பப்பு குவா. உங்க பேரை கூட வைக்காம இன்ஸ்டா ஐடியில இன்னொருத்தவங்க பேரை வைக்கிறீங்க, ஏன் உங்களுடைய அடையாளம் கீர்த்திகா நாராயணன்ங்கிறது தான் நம்மளோட அரவிந்த் அருண் தாமா அழகு. ஓகே, நான் வந்துட்டு ஐ எம் அ ஸ்மார்ட் ஃபெலோனு இன்ஸ்டால வச்சுக்கிட்டா ஒரு பொண்ணு எனக்கு இப்போ கூட சாஃப்ட்வேர் இடத்துல ஒருத்தவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, உங்க சண்முகரே உங்களுக்கு கிடையாது இன்னொருத்தங்க, நான் தான் தெரியல அப்படின்னு தெரியலையம்மா, நான் லிவிங் டால் அப்படின்னாங்க. புரியலம்மா இன்ஸ்டால லிவிங் டால் நான் நல்லதில்ல, அது வேற ஒரு ப்ரொஃபைல் சொன்னாங்க அதுங்க சொல்லுங்க. ஸோ அந்த இந்த இந்த அடையாளங்கள்லாம் நீங்கள் மாறிட்டு வரீங்கம்மா. ஸோ நீங்கள் இந்த ஜென்ரேஷன் மெயினாக மெயினாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத நிறைய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. பிக் பாஸ் பார்க்குறவங்களாம் கை தூக்குங்க. புரிஞ்சுட்டாச்சும்
ஸோ அந்த மாதிரியான சீரியல்ஸ், அந்த மாதிரி சீரீஸ், அந்த மாதிரி ஷோஸ் கலக்க போது யார் சூப்பர் சிங்கர் ஆடிஷனுக்குலாம் நாங்கள் தான் உட்காந்துருப்போம். இந்த மாதிரி ஒரு மேடையில் ஏறி எனக்கு திறமை இருக்குன்னா நான் இதை காட்டணும்னு ஆசைப்படுற 4,000-5,000 பேர் வந்து அந்த க்யூரில் நிற்பாங்க. அவங்களுடைய கனவு லட்சியம் சொன்னால் இல்லையா, பேஷனேட்டாக அவங்களுக்கு என்ன பேஷனோ நோக்கி ஓடுங்கன்னு அவ்வளோ ஓடுறவங்களும் அந்த வாசலில் வந்து நிற்பாங்க. கடைசியில் நாங்கள் 5 மணியோ 6 மணியோ ஆயிடுச்சு, இன்னைக்கு பார்க்க முடியாதுப்பா, நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த கனவை ஒரே தடியாக ஷேட்டர் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். அந்த மாதிரி ஓடினாதான் அந்த வழி உங்களுக்கு தெரியும். எனக்கு இதுதான் வேணும், ஃபோக்கஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ ஃபோக்கஸ் வைங்க. இன்ஜினியர் ஆனவங்க எல்லாரும் இங்கே ஃபர்ஸ்ட் வேலை தேடுறவங்க யாரும் இருக்கீங்களாமா? தேடுறவங்க மொத்தம் எல்லாமே சாதனையாளர்கள், ஜெயிச்சுட்டாங்க, விசனத்தில் வீடு வாங்கிட்டீங்க. எனக்கு ஒரு ஒரு 4 பேர் சொல்லுங்களேன், எனக்கு இது ஒரு நீடு இருக்கு, இது என்னோட அடுத்த கட்டம், அந்த நீடை நோக்கி தான் பயணிக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு 4 பேர் கல்யாணம் ஆகும். ஓகேமா, அந்த ப்ரொஃபஸர் கிடைச்சிட்டாங்களா? தெரிஞ்சுக்கீங்க. ஸோ அதுதான் நமக்கு தேவையான ஒரு விஷயத்த தேடி கண்டுபிடிச்சா ஒரு கைத்தில் கொடுங்க, அதுக்கான ஒரு உழைப்பு இருக்கும் இல்லையா? உட்காருங்கம்மா. இன்னும் 3 பேர் எனக்கு இதுதான் வேணும்னு முதல்ல சொல்லுங்க. முதன்மை மதர் ஏமா? ஸோ உங்களுடைய கோல் உங்க அம்மா வந்து உங்க அம்மா சம்பாதி தாண்டி சம்பாதிக்கணும். ஓகே சரி, ஓகே. ஆக்சுவலி டக்குனு ஒரு கவுண்டர் வந்துச்சு, நண்பரும் நிறைய பெரிய பெரியவங்க தான் வந்துருந்தாலே என்னால சொல்ல முடியல. அவ்வளவுதான், அது மட்டும் தான் வாழ்க்கையோட லட்சியமே. அம்மா இருக்கீங்களாமா? அம்மா நீங்க 2 பேர்மா? சத்தியமா சொல்றமா, இருக்கிற எல்லா கருளும் நீங்க 2 பேர் தான். இவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆன்சர் இன்ட்ரோட்டா மீனிங் தெரியுமா? ஏன் எனக்கு தெரியும். தன்னம்பிக்கைக்கு யார் அடையலாம்? நான் தான். வேற லெவல் 2 பேரும் டைரியில வச்சிருந்தீங்களா? நான் தான் நினைச்சிட்டேன். ஏய் இங்க வந்து ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற முதல்தான் நம்ம ஃபுல்லா நடப்போம் நினைச்சிட்டேன். இங்க எல்லாமே பயங்கர பிரெயினியா டீச்சரமா அசுவத்தான். இப்ப யார தாண்டி அவங்க சம்பாதிக்கணும் ஆசைப்படுறாங்க? உங்களை உங்களை தானம்மா? அம்மா நீங்க பிசினஸ்ல வீடு வாங்கிட்டீங்களா? இல்ல இல்ல, ரைட், உங்களுக்கு நான் வரேன், நான் வரேன். ஓகே, அட்லீஸ்ட் அந்த பொண்ணாச்சும் வாயில அந்த பொண்ணு கை தள்ளி கொடுங்க. ஏன்னா லைஃப்ல கிடைக்காத விஷயம் ரெகக்னிஷன், ரெகக்னிஷன். அது சொன்னேன், இந்த கிரேட் ஃபேமஸ் அருண், நீங்க எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கும்போது 2 பேருக்கு தெரியும்னு கை தரணும். அதுல எனக்கு தேவையும் கிடையாது, ஏன்னா நாங்க ஆன் ஸ்கிரீன் ஆர்டிஸ்ட் கிடையாது. ஆனா இங்கிருந்து நான் போகும்போது உங்க எல்லாருக்கும் என்ன நான் தெரிய வச்சுட்டு போகணும், இங்க நான் உண்மையே பேசணும், யதார்த்தமா இருக்கணும் தான் நானும் வந்திருக்கேன். இங்க நானும் வந்துட்டு ஆக்சுவலி ஐயோ சாரி, அதான் நானும் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லாம நான் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது, தமிழ்லயே பேந்துக்கலாம். வந்துட்டு யதார்த்தம் மீறின விஷயத்த நான் எனக்கு தெரியாத விஷயத்த நான் கொடுத்தேன்னா நான் மாட்டிப்பேன். ஓகே மேம் அழகா ஆரம்பிச்சாங்க முடிச்சாங்க, ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் ஆரம்பிச்சிருச்சிங்க இதை பாத்தீங்கன்னா சொன்னா நான் 2 ஸ்லைட்லயே நான் மாட்டிக்குவேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் எனக்கு ஷேர் பண்ணதும், அதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு தெரியாத விஷயத்து போய் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க யாரும் சொன்னாங்கன்னா கேட்காதீங்க. உங்க அப்பா இப்ப அம்மா அவங்க சொன்னாங்க, உங்க அம்மாவை தாண்டி வீடு வாங்கணும்னு சொன்னீங்களா? அம்மா தாவி வயசு கேட்கக்கூடாது, நம்மளே சொல்லுவோம் ஒரு 35 வச்சிங்களா, 40. ஓகே உங்க அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் 40, உங்க அம்மா கடந்ததுல அத்தனை எக்ஸ்பீரியன்ஸே நீங்க பாத்துருக்கீங்களா? மேபி அதை தாண்டி உங்களுக்கு கிடைக்கும் இல்ல கிடைக்காம போ. அவங்களோட எக்ஸ்போஷர் அவங்க அவங்க அம்மா எந்த ஊர் மாட்டீங்க? சென்னை தானே, நீங்க சிட்டி கேர்ள், கிரேட். அவங்களோட எக்ஸ்போஷர் ஒன்று இருக்கும். அவங்க போன பாதையில இப்போ அவங்க டீச்சராக இருக்காங்கன்னு சொன்னா டீச்சிங் ப்ரொஃபஷனல், நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? எப்படிமா டீச்சிங் ப்ரொஃபஷனல் போவீங்க? இல்ல சொல்றேன், இல்ல சொல்றேன், வேற தானே இருக்கு. ஸோ உங்களுடைய கனவு லிமிட்டடா வைக்காதீங்க, நீங்க ஹையர் எண்ட்ல தான் வைக்கணும். ஓகே, நீங்க ஏன்னா உங்களை நான் கட்டாயப்படுத்தல, பட் அதோட நிப்பாட்டி அட்லீஸ்ட் நீங்க பதில் சொன்னாங்க. எங்க திருப்பி சொன்னா அட்லீஸ்ட் அவங்க பதில் சொன்னாங்க. இங்க நம்ம நிறைய பேருக்கு நான் கேட்கற கேள்வியும் தெரியாது, அதுக்கான பதிலும் தெரியாது. அதை தெரிஞ்சுக்கங்க, நான் என்னோட ஃபீல்டுல 4 வருஷம் நாயா அலைஞ்சிதான் வேலையை தேடினேன். அந்த வழியை நான் சொன்னாதான் நீங்க 4 வருஷம் அலைய மாட்டீங்க, 4 நாள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழி பிறக்கும். அதனாலதான் ஓப்பனா ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எல்லாம் முடிச்சோடனே கேம்பஸ்ல நான் இப்ப நான் சொன்ன 93.5 GPA வச்சிருந்தேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ப்ரூஃபா கேப்பீங்க? என்கிட்ட கேட்கணும். இங்க நிறைய பேரோட உண்மைகள் நிறைய பேர் தெரியாது, பிம்பத்தை தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம். மேம் சொன்னாங்க, மிரர்ல உங்களை நீங்க பார்த்து நீங்க யாரும் தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் இப்படி பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு உருவம் தெரியும். ஓகே, எனக்கு சப்போர்ட் தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு உருவம் இருக்கு. எத்தனை பேர் இருக்கு? எத்தனை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க சொல்லுங்க? தயவு செஞ்சு கிண்டு வேணும்னு நான் திட்டுவேன், 5-6 சொல்லிடாதீங்க. 20 வயசு ஆகுது, உங்களால 5 ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சுக்கோனுச்சா? ஒரு கிளாஸ்ல எத்தனை பேர் படிப்பீங்க? ஒரு நார்மல் ஒரு கிளாஸ்மா ஒன்று கிட்ட கிளாஸ்ல எத்தனை படிப்பீங்க? 60 பேர்.
அறுபது பேரும் முடிச்சு வெளில வரும்போது அந்த அறுபது பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற ஜெனரேஷன் நம்ம இதுல நல்லா தெரியுது அவங்களுக்கு. அஞ்சு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 5 BFF வாட்ஸ்அப்ல குரூப் போட்டு அதுலயும் உங்க லைஃப் முடிச்சுக்கிறீங்க. நான் இப்பவும் சொல்றேன், ஒரு கிளாஸ்ல நீங்க படிக்கிற 60 பேரையும் உங்களுடைய நண்பர்களா ஆக்கிக்கிட்டால் மட்டுமே தான் நீங்க தேடி ஓடுற விஷயம் 6 மாசத்துக்கு அப்புறம் கிடைக்கணும். மச்சா இங்க ஓடு வேலை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, மச்சா இங்க ஓடு வேலை ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டு 6 நல்லா அவங்க உருவாக்கி கொடுப்பாங்க. ஸோ எகெயின் சொல்றேன், வாழ்க்கையில காசு சம்பாதிக்கிறது மேட்டர் கிடையாது, நிறைய மனுஷங்களை சம்பாதிச்சுங்க. ரெண்டு பேர் சொன்னதை அழகா கோட் பண்ணிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இதோட பா ரஞ்சித் நான் சொன்னது ஒண்ணு, ஓகே, லைஃப்ல ஒரு சமுதாயம் மாறணும் அப்படின்னு சொன்னா அந்த சமுதாயத்தை பெண்கள் கிட்ட ஒப்படைங்க. ஏன்னா அந்தந்த பெண்கள் அவங்கவுங்க குழந்தைங்களை அழகா வளர்த்தாலே அந்த சமுதாயம் மாறிடும்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. அதை நாங்களும் மதிக்கிறோம். ஏன்னா எங்க ஊர்ல எங்க 8th வீட்டு அக்கா லக்ஷ்மின்னு வெறும் 4 மாடு வச்சிருந்தாங்க. அந்த மாடை கறந்தா 3 குழந்தைங்களுக்கும் வந்து அவங்க வந்து வாழ்க்கை கொடுத்தாங்க. ஆனா எங்களுக்கு பின்னாடி இந்த குரவம் கொடுத்தீங்களா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி 20 குழந்தைங்களை அந்த மாதிரி அதே மாதிரி அந்த 3 குழந்தைங்க வளர்த்த மாதிரி 20 பேருக்கும் வந்து அவங்க படிப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த ஜென்ரேஷன்ல 2 பேர் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. சின்னதா ஆரம்பிச்ச ஒரு மாற்றம் அவ்வளவு பேரை மாத்திருக்கு. நீங்க படிக்கிறது உங்களை நீங்க நிலைநிறுத்திக்க கிடையாதுமா, படிச்சுட்டு வேலைக்கு போறது அழகு கிடையாது, நாம படிச்ச படிப்பு வச்சு 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் அதுதான் அழகு. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க படிச்ச இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸோ உங்களை மட்டும் காப்பாத்திக்க கிடையாது, எல்லாரையும் காப்பாத்திக்கிறது. அண்ட் லாஸ்ட் ஒன்னே ஒன்னுதான், இது மகேஷ் நான் சொன்னது, ஏன் அடுத்தவங்க சில சொன்னா இதெல்லாம் நான் கத்துக்கிற விஷயத்த உங்களை ஷேர் பண்ணி ஆசைப்படுறேன். ஒரு அம்மா தன்னோட குழந்தைய வந்து மாரோட வச்சுப்பாங்களா, ஓகே, கீழே விட மாட்டாங்களா. ஏன்னா கீழே விட்டா எறும்பு பூச்சிலாம் கடிச்சிடும் சொல்லிட்டு அவ்வளவு பார்த்து பார்த்து வளர்ப்பாங்களாம். அதே மாதிரி தன்னோட அப்பா வந்து அந்த குழந்தைய தோல்ல வச்சுப்பாங்களா, ஏன் தாம் பார்க்காத உயரத்தையும் தன் குழந்தை மேல இருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு அப்பாவும் தோல் மேல வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஜென்ரேஷன் அப்பா அம்மாக்கு எவ்வளவு தூரத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, எவ்வளவு தூரத்துக்கு ஃபீலிங் லவ் ஃபீலிங் ஹாப்பி ஃபீலிங் சார்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்லையும் போடுற கூட்டமாக மாறிக்கிட்டு இருக்கோம். அம்மா அப்பாவோட ஆசைகளையும் அம்மா அப்பாவோட சந்தோஷமும் இதுதான் 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 தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இருங்க. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு ஆர்ஃபனேஜ் இருந்தாங்க, 99 குழந்தைங்களுக்கு எங்கள் அப்பாவோட அருமை எனக்கு தெரியவே கிடையாது. கேட்டா எங்களுக்கு ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு, அப்பப்போ போதைக்கு முடியும் வந்தாலும் ஒரே நிமிஷத்தில் முடிச்சிடமா. எங்கள் ராஜ் 30 செகண்ட், அந்த ஆர்ஃபனேஜுக்கு ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு எங்களை கூட்டு போய் எங்களோட ஆர்ஃபனேஜ் தான் விடுவாங்க. நான் அதை ஒரு என்டர்டைன்மெண்ட்டை தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி இங்கே கூட்டு போனால் அடுத்த நம்மளை ஹோட்டலில் கூட்டு போவாங்க. எங்க அப்பா இறந்து போறாங்க, எங்க அண்ணனுக்கு 25 வயசாகுது, அப்போ ஹாஸ்பிட்டல் தான் இருந்தாங்க. ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு ஆர்ஃபனேஜுக்கு போறோம். அந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து இது பண்ணணும், காசு வேணும் காசு வேணும்னு கேட்குறாங்க. அப்பதான் தெரிஞ்சிச்சு ஒரு நாளைக்கு அந்த ஆர்ஃபனேஜை ரன் பண்றதுக்கு 5000-6000 செலவாச்சு. எங்க அப்பா எங்களையும் படிக்க வச்சு, ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், எப்படி அந்த 99 குழந்தைங்களை வச்சு ஆர்ஃபனேஜ் நடத்தினாங்க. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கான விஷயங்கள் எல்லாமே இழந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், அப்படி இருக்காதிங்க. அண்ட் அதோட ஒரு சின்ன இதாக ஒன்று சொல்லிக்கிறேன், அப்போலோ ஹாஸ்பிட்டலில் 50000 ரூபா பில்லு கட்டினா அப்பா வந்து நீங்கள் அடுத்த லெவலில் ஆப்ரேஷனுக்கு பண்ணலான்னு சொன்னாங்க. அப்போ வந்து எங்கள் கையில் வந்து 20000 ரூபா தான், ஆனால் 2 லட்சம் ரூபா கேட்டிருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு எங்கள் அப்பாவும் காசு சம்பாதிச்சு பேங்க்கில் நிறையா வைக்கல, ஆனால் அந்த காசை கொடுக்கறதுக்கு நிறையா நல்ல உள்ளங்களை நிறையா சம்பாதிச்சிருந்தாங்க, நிறையா நண்பர்களை சம்பாதிச்சிருந்தாங்கன்னு. வெறும் 1 ஹவராக அந்த பேமெண்ட்டை கட்டணும், திருப்பி அங்கேருந்து ஊருக்கு போய் எல்லா விஷயங்களையும் முடிகிற அளவுக்கும் அந்த மனிதர்கள் தான் எங்களை சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால சொல்றேன், வாழ்க்கையில அடிப்பட்டு சில விஷயங்களை தெரிஞ்சுக்காதீங்க. இந்த மாதிரியான நிறைய இடத்துக்கு போங்க, சமுதாயத்தோட பழகுங்க, நிறைய மனிதர்களோட பழகுங்க, பெரியவங்கள்ட்ட நிறைய பேசுங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கும். வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். அகைன் உங்களிலிருந்து விடைபெற்றுக் கொள்வது அருண் அரவிந்த்.